ரொம்ப மகிழ்ச்சி. நான் இங்கேருந்து 2:30 கிளம்புறேன். இங்கேயே தான் கொஞ்சம் சில பேர் சந்திக்க வராங்களா, அது சில விஷயமா கூப்பிட்டவர் இந்த ஊருக்காரர். நம்ம ஒரு பேர் நம்ம அந்த பொட்டாமரைக்கெல்லாம் வந்தார். ஞான சுந்தரம் அவங்க ஸ்டாண்ட் இல்லைங்க, ஏதாவது ஒரு மையப்பகுதியில் வைக்கணும், அது நல்ல அவசியங்க தான் வைக்கணும். இதை கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம். நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய விழா, பாரத நாட்டிலிருந்து அந்நிய நாட்டுக்கு சென்று தங்கியவர்கள் அங்கும் கூட தீபாவளி கொண்டாடுகிறார்கள். தேசிய அளவில் இது 5 நாட்கள் விழாவாக நடைபெறுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் மகாலட்சுமிக்கு பூஜை செய்கின்ற நாள். நாளை சகோதரிகளுடைய கையினால் உணவருந்துவதை ஒரு விசேஷமாக வைத்திருக்கிற நாள் என்றெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான முறையை பின்பற்றுகிற காரணத்தால் இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் நான் தீபாவளி வாழ்த்து சொன்னால் அது பொருத்தமாகவே இருக்கும். ஏனென்றால் இன்றும் தீபாவளி இருக்கிறது. உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபாவளி வாழ்த்தோடு கூட இன்றைய தினம் குறிப்பாக தமிழகத்தில் சஷ்டி விரதமும் தொடங்குகிறது. 6 நாட்கள் கந்த சஷ்டி வரையில் விழா நடைபெறுகிறது. ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் இது குறித்து சொல்ல விரும்புகிறேன். விஜயதசமி என்பது மகிஷாசுரனை துர்க்கையாக வந்து துவம்சம் செய்த நாள், அழித்தொழித்த நாள். அதை சிறப்பாக கொண்டாடினோம். அது முடிந்த பிறகு நரகாசுரனை வதம் செய்த தீபாவளியையும் நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கந்த சஷ்டி என்கின்ற கந்த சஷ்டி கூட சூரத் பத்மனை முருகப்பெருமான் வென்றதை அழித்ததை நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்ன, இந்த விழாக்கள் கொண்டாடுவது எதற்காக? வெறும் கொண்டாடி மகிழ்வதற்காக அல்ல. யோகி வந்தோறும் அசுர சக்திகள் தெய்வ சக்திகளுக்கிடையே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுகத்தில் இப்போது இந்த காலகட்டத்திலும் அசுர சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தர்மத்தை காக்க, தேசத்தை காக்க, தேசியத்தை காக்க ஒரு சக்தி போராடுவதும், தேசத்தை எதிர்ப்பதற்காக சில சக்திகள் அந்நிய சக்தியோடு சேர்ந்து கைகூடி எதிர்ப்பதும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் மூலமாக நான் மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இப்போது நடைபெறுகிற இந்த தேச விரோத சக்திகளுக்கும் தேசிய சக்திக்கும் இடையே நடைபெறுகிற யுத்தத்தில் தேசிய சக்திக்கு தர்ம சக்திக்கு ஆதரவாக நீங்களும் குரல் தர வேண்டும், கரம் தர வேண்டும் என்பதுதான் இந்த 3 விழாக்களுடைய சாராம்சம் என்று நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் என்னுடைய மதுரை விஜயம் என்பது மதுரையில் சில நண்பர்களை சந்திப்பது என்பது எதேச்சையாக அமைந்தது. மதுரை வழியாக என்னுடைய பயணம் தேவக்கோட்டைக்கு இருக்கிறது. 52 ஆண்டு காலமாக தேவக்கோட்டையில் அங்கே இருக்கிற முருக பக்தர்கள் கந்த சஷ்டி விழாவை கொண்டாடி வருகிறார்கள். அதனுடைய தொடக்கம் இன்றைய தினம். அதில் என்னை அழைத்த காரணத்தால் அதில் கலந்து கொள்வதற்காக மதுரை வழியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். மதுரையில் அரசியல் அல்லது கட்சி சார்பான நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. தனிப்பட்ட முறையில் சில சந்திப்புகள் இருக்கின்றன. இதுதான் என்னுடைய பயணத்தினுடைய நோக்கம். உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டும் என்று விரும்பினா நீ கேட்கலாம். மேடையில் அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள், நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் சொல்கிற கருத்தை விட்டு வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கவே இருக்கிறார்கள். ஆங்காங்கு நிலவேம்பு கஷாயம் மாத்திரம்தான் இந்த டெங்கு காய்ச்சலுக்கு சரியான பரிகாரம் என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், ஆங்கில மருத்துவம் என்று அழைக்கப்படுகிற அலோபதி மருத்துவர்கள் நாட்டு மருந்து அல்லது இயற்கை மருந்து அல்லது ஹோமியோபதி அல்லது ஆயுர்வேத மருந்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவர்களே கூட இந்த நிலவேம்பு கஷாயத்தை பரிந்துரைப்பது என்கின்ற ஒரு விசித்திரம், ஒரு வியப்பளிக்கக்கூடிய தன்மை நடந்து வருகிறது.
அதனால் அதற்காக அரசாங்கம் முயற்சித்து அதிகமான அளவுக்கு நிலவேம்பு கஷாயத்தை தருவதற்காகவும் தனியார் நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களும் மக்களுக்கு ஈவன் பாரதிய ஜனதா கட்சி கூட பல இடங்களில் இதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வித்தியாசமாக இவர் ஏன் குரல் கொடுக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் அவர் டெங்கு ஆதரவாளர், டெங்கு கொசுக்கு ஆதரவாளர் என்றெல்லாம் முதலி குத்த முடியாது. அதனால் அது சரியான கருத்தல்ல. எல்லா விஷயத்திலும் வித்தியாசமாக பேசினால் புகழ் கிடைக்கும் என்று பேசுபவர்கள் போல கமல்ஹாசன் நடந்து கொள்வார்னு நான் நினைக்கவில்லை. அதனால் ஏன் இப்படி பேசினேன் அவர் தான் கேட்க வேண்டாம். அவர் சொல்கிறாங்கன்னா முழுமையான அந்த ஆராய்ச்சி முடிவுகள் இந்த நேரத்தில். இப்போ மனுஷன் துடிச்சிட்ருக்கான், ஆங்காங்கு டெங்குனால மரணமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எதிர்கட்சிகளும் குற்றஞ்சாட்டி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட குழுக்கள் ஆய்வு செய்து அரசாங்கம் கடுமையான முயற்சி எடுத்து தடுத்து வருகிறது. இந்த டெங்குனால மரணமடைந்தது உண்மையாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய இதாக கருத முடியாது. உங்கள் முயற்சிக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று அறிக்கை தந்ததாக நானும் படித்து பார்த்தேன். அப்படி போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நிலக்கு வேம்பை ஆராய்ச்சி செய்வதற்கான நேரம் அது அல்ல, அதல்ல நேரம் அது. இதை விட சிறந்த மருந்து ஏதேனும் இருக்குமானால் அதை மருத்துவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் அறிக்கை தந்திருந்தால் நான் அதை வரவேற்பேன், பாராட்டுவேன். ஜிஎஸ்டியில் ஒரு சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்திருக்கிறார்கள், ஒரு பெரிய சாதனை என்று போற்றத்தக்க அம்சம் என்னவென்றால், ஒரு ரெண்டு நாள் பயணத்துக்கு வெளியில் போக வேண்டுமானால் என்னென்ன சாமான்கள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று மூன்று நாள் முன்பாகவே பட்டியலிட்டாலும் கூட ரெண்டு விஷயத்த மறந்து விடுகிறோம். ஆனால் வரி விதிப்பதற்காக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன என்பதையெல்லாம் பட்டியலிட்டார்கள் என்பதே ஒரு பெரிய சாதனை. ஆனாலும் அது முழுமையல்ல. அதில் சில காரணங்களுக்காக வரி விகிதங்கள் மாற்றப்பட்டு வரியே இல்லாத சில பொருட்கள் 5% வரிகள் என்று அதிகமான 24% வரி வரியில் 4-5 பிரிவுகளாக பிரித்து தந்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் பேசும்பொழுது இதில் ஒரு லக்ஸரி குட்ஸ் அந்த மாதிரி சில பொருட்கள் தேவையற்ற பொருட்களும் தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று நாங்கள் கருதக்கூடிய சாராயம் அல்லது மது பானங்கள் மற்றும் சிகரெட் போன்ற விஷயங்களுக்கு மாத்திரம்தான் அதிகமான வரி விலக்கிறது என்றும், அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் குறிப்பாக உணவுப் பொருட்களுக்கு வரியே இல்லாமலும் அது குறைந்தபட்ச வரியும் விதித்திருக்கிறோம் என்று அமைச்சரே நாடாளுமன்றத்தில் பேசும்போது குறிப்பிட்டார்கள். ஆனாலும் கூட அது முடிவல்ல, முதலும் முடிவும் அல்ல. எப்போதும் திறந்த மனதோடு இருக்கிறோம் என்று அவர் அறிவித்தது போல இதுவரையில் அறிவுக்கு பிறகு எனக்கு தெரிந்த 3 முறையில் இந்த குழு கூடி தன்னுடைய வரி விகிதத்தில் சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த வரி விகிதத்தை அறிவிப்பதற்கான அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு காலையில் கூட ஒரு சில பேருடைய ஆலோசனை கேட்டு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அன்று காலையில் கூட இரவு நள்ளிரவு தான் கூட்டம் நடைபெற்றது, நானும் கலந்து கொண்டேன். அதனால் தி கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் திறந்த மனதோடு இருக்கிறது. இப்போது கூட நீங்கள் ஏதேனும் கருத்துக்களை சொன்னால் அதையும் கேட்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வெறும் மத்திய அரசாங்கம் மாத்திரமல்ல, ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் தீர்மானிக்கிற குழுவில் மத்திய அரசாங்கமும் அங்கம் வகிக்கிறது, பெருவாரியாக மாநில அரசாங்கத்திற்கும் பங்கு இருக்கிறது, மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்த குழுக்கள் தான் முடிவு செய்கிறது. இப்போதும் கூட நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். எந்த யோசனை முடிஞ்சு ஒரே ஒரு வரி மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன், திறந்த மனதோடு இருக்கிறோம். இதில் வரி விதிப்பில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் ஒன்று, ஆனால் இந்த வரி விதிப்பு ஒன்று இருப்பதாக சொல்லி யார் நம்மிடம் கணக்கு கேட்கப் போகிறார் என்று கருதி மக்கள் மத்தியில் அதிகமான வரி விதிக்கின்ற சில நிறுவனங்களும் இருக்கத்தான் இருக்கின்றன என்பதை சில பேர் அனுபவ ரீதியாக சொல்கிறார்கள். ஒரு சில உணவு விடுதிகளில் ஏதோ சின்னதாக ஒரு சீட்டை கொடுத்து ஜிஎஸ்டி போட்டிருக்கோன்னு, அந்த ஜிஎஸ்டியில் அவனும் வரி கட்ட போகிறதில்லை ஏமாத்துறதுக்காக, ஆனால் இவங்கிட்ட வாங்கிறதுக்கு மாத்திரம் வாங்கும்போது நினைக்கும் போது விவரமானவராக இருந்தால் நீனும் கட்ட போகிறதில்ல, ஏன்ட்ட மாத்திரம் என்கிட்ட நானும் கொடுக்க மாட்டேன் சண்டை போட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய வேலைகள், இது மாநில அரசாங்கமும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் அநேகமாக இந்த ஜிஎஸ்டி முறையாக அமலுக்கு வரும்பொழுது மக்களுக்கும் நன்மை பயக்கும், நாட்டுக்கும் நன்மை பயக்கும். அது என்னால் உறுதிட்டு சொல்ல முடியாது. காரணம், இந்த தேசம் பாரம்பரியமாக ஒரு சில விதமான விஷயங்களில் பழக்கப்பட்டிருக்கு. கணக்கு எழுதுகிற பழக்கமே பொதுவாக யாருக்கும் கிடையாது, வியாபாரிகளுக்கும் கிடையாது. அதனால் வாய் வார்த்தையிலே போகும், எழுதினாலும் சும்மா பேருக்கு யாருக்கோ காட்டணுங்கிறதுக்காக கணக்கு. இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு நடவடிக்கையும் பதிய வேண்டியிருக்கு, ஒன்று ஒன்றுக்கும் பில் போட வேண்டியிருக்கு,
அது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் பழகிடும். நல்லது, எதிர்காலத்தில் நன்மை. அதாவது அரசாங்கத்திற்கு தெரியாமல் யாருமே வரி வைப்பு செய்வதோ அதிகமான வருமானத்தை ஈட்டுவதோ இயலாது என்ற நிலை உருவாக வேண்டும். எல்லோருமே திறந்ததாக இருக்க, திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். அதனால் என்ன லாபம் என்றால், ஒவ்வொரு துறையை சார்ந்த அதிகாரிகளாக வந்து நீ கணக்கு ஒழுங்காக வச்சுருந்தா கூட கொஞ்சம் லஞ்சத்தை வாங்கிட்டு போகிற நிலைமையெல்லாம் நின்று போகும். இப்போ அதிகாரி வர வேண்டிய தேவை இல்லாமல் எல்லாமே கணினியில் பதிவாகின்றன. ரொம்ப பேருக்கு இந்த கணினியில் பதிவு செய்கிற பழக்கம்லாம் ரொம்ப குறைவு கிடையாது. அதனால் கொஞ்சம் நாளைக்கு இந்த பழக்கம் வருகிறவர்கள் கொஞ்சம் சிரமப்படுவாங்க, அதன் பிறகு சரியாகிவிடும். அதாவது சிரமமே பழக்கமாகிடுன்னு சொல்லவில்லை, அதன் பிறகு நிலைமை சரியாகிவிடும். என்னை பொறுத்தவரையில் அரசோ அல்லது அரசு அதிகாரிகளோ இந்த கணக்கு குறைவாக காட்டியிருந்தால மாத்திரம் மக்கள் திருப்தி அடைவார்கள் என்பதல்ல. மக்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு என்ன தேவை என்றால், எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதல்ல மக்களுக்கு. எவ்வளவு விரைவாக இனி எதிர்காலத்தில் டெங்கு காய்ச்சல் வராத நிலையை அரசாங்கம் உருவாக்கிற்று என்பது குறித்து தான் பாராட்டுவார்கள். ஒரு பெரிய சேதமே வந்திருந்தாலும் கூட ஒரு ஒரு மாத காலத்துக்குள் கட்டுக்குள் கொண்டு விட்டது என்றால் நிச்சயமாக மக்கள் அரசாங்கத்தை பாராட்டுவார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்குமானால், அதுபோலலாம் கணக்கு காட்டி மக்களை திருப்திப்படுகின்ற முயற்சியில் ஈடுபடாமல் மிக விரைவாக செயல்பட்டு அதற்கான முயற்சியை அரசாங்கம் தீவிரமாக செய்து வருகிறது என்று நான் நம்புகின்றேன். காரணம், சமீபத்தில் ஒரு சில பேர் பேசின அரசு தரப்பிலிருந்து பேசிய கருத்துக்கள், நேரடியாகவே நான் இருக்கும் பொழுது பேசிய கருத்துக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அரசு இந்த விஷயத்தில் மிக தீவிரமாக இருக்கிறது, முயற்சிக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் டெங்குவின் தீவிரம் அதிகமாக இருக்கிறது. இதில் நான் அரசாங்கத்தை ஆதரித்து பேசுவதாக நினைக்காதீர்கள். அரசு செய்ய வேண்டிய செயலை செய்தாக வேண்டும் என்பதை நானும் வலியுறுத்துகின்றேன். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மக்களுக்கும் சில பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுகாதாரத்தை பேணி காப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய கருத்து கடமைகள் என்ன என்பதை பற்றி என்னதான் வலியுறுத்தி தொலைக்காட்சியிலோ பத்திரிகையிலோ சொன்னாலும் கூட நீங்களும் மீடியாவுடைய பங்கு இதில் பாராட்டத்தக்க பங்கு. ஆனாலும் கூட பல பேர் அதில் அலட்சியம் காட்டுகின்றார்கள். அதனால் இந்த டெங்கு என்பது சாக்கடையிலோ குப்பலையோ வருவதில்லை, நல்ல தண்ணீரில் வருகிறது, மழை தண்ணீர் வருகிறது. அது இப்போ மழைக்காலம் வேறு துவங்கிவிட்டது என்பதால் மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து ஒத்துழைக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மாநிலம் சொல்கிறது. ஆனால் மத்திய அமைச்சர் நான் கேட்டபோது மாநில அரசாங்கத்திலிருந்து என்ன பரிமுறை வந்தாலும் நாங்கள் உடனடியாக ஆணையிட்டு விடுவோம் என்று அமைச்சர் நட்டா அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். அதனால் இது மதுரையா அல்லது திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு நடுவே இருக்கிற சிங்கப்பட்டியா என்றெல்லாம் பிரச்சனை வருகிறது. நான் எனதான் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட இந்த சிங்கப்பட்டியை எதனால் தேர்ந்தெடுத்தார் என்ற கேள்வி எனக்கும் கூட இருக்கிறது. அது மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது ஒரு காரணத்தை யாரோ பத்திரிகையில் சொல்லியிருந்தார்கள், அது எனக்கு தெரியாது. அதனால் எந்த இடத்தில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்காக தேவையான நிலங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் வரையறை செய்யப்பட்டு மத்திய அரசாங்கம் தந்திருக்கிறதோ, அதாங்க தந்திருக்கிறதோ, அந்த இடத்துக்குத்தான் வரும். நான் இது விஷயமாக நட்டா அவர்களை தெரிவித்த பொழுது அவர்கள் உறுதியாக சொல்லாவிட்டாலும் பரவலாக என்னதான் பரிசீலனை இருக்கிறது என்று சொன்ன பொழுது அநேகமாக மதுரை தான் வரும் என்று கருதுகிறேன் என்று சொன்னார்கள். மதுரையில் தான் எல்லா வசதியும் இருக்குன்னு மதுரை பிஜேபி தீர்மானம் போட்டிருக்கோம். நான் உடனே சிங்கிப்பட்டிக்காரன் பிரிவுகள் கூட்டத்தில் கேட்டால் அங்கே வேறு மாதிரி சொல்வேன்னு நினச்சிடறாங்க. நட்டா அவர்கள் தெளிவாக சொன்னேன், உறுதியாக சொல்லாவிட்டாலும் பரவலாக இதுவரையில் உத்தேசமாக எந்த ஊரை பற்றி கருத்து வந்திருக்கிறது என்று கேட்டபோது அப்படி கேட்டால் இன்ஃபார்மலி ஐ கேன் டெல் யூ தட் மதுரை வில் பி தி பிளேஸ். காரணம், இங்கு தான் இந்த சுகாதாரத்தை பேணி பாதுகாக்காதவங்க குறைவாக இருக்கு அங்கிறதுனால மருத்துவமனை அதிகம் நினைச்சு. தாஜ்மஹாலை பற்றி ஒரு பெரிய விவாதம் வந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில், அதாவது மேலவையில், ராஜ்யசபாவில், தாஜ்மஹாலில் அங்கு பல தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அவங்க எரிவாயு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய எரிவாயு பயன்படுத்தினால் சுற்றுச்சூழலில் மாசு ஏற்பட்டு தாஜ்மஹாலுக்கு கெடுதல் வரும் என்பதற்காக அதற்காகவே விசேஷமாக தயாரிக்கப்பட்ட சில ஒரு எரிவாயு, அது ஒரு குறைந்தபட்ச விலையில் அங்கே இருக்க தொழிற்சாலைகளுக்கு தரப்படுகிறது. அதுக்கு ஒரு வரையறையும் தந்திருக்கிறார்கள், இத்தனை எண்ணிக்கைக்கு மேலே போனால் அது சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்று.
ஆனால் அரசாங்கத்தின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஒரு சில பேர் அங்கீகாரம் பெறாமலே ஏற்கனவே அங்கீகாரம் பெற்றிருக்கிற அதை பயன்படுத்தி கூடுதலாக அந்த எரிவாயு உருளை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் பல துவங்கி இருக்கிறது. இது தாஜ்மஹாலின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று எனக்கு அதிகாரபூர்வமாக ஒரு தகவல் வந்தபோது நான் நாடாளுமன்ற அவையிலே தாஜ்மஹாலுடைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், தாஜ்மஹால் பராமரிக்கப்பட வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று நான் பேசியிருக்கிறேன். காரணம், பாரத நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான கட்டிடக்கலைக்கு சின்னமாக இருப்பது தாஜ்மஹால் என்பது தான் முக்கியம். அது நம் நாட்டினுடைய பெருமைக்கு அது ஒரு சின்னமாக இருக்கிறது. வரலாற்று பின்னணியை பற்றி பல பேர் பலவிதமாக கருத்து சொல்லலாம், ஆனாலும் கூட நம் நாட்டு கட்டிடக்கலைக்கு அது ஒரு சின்னமாக சிறப்பாக இருக்கிறது. தாஜ்மஹாலுக்கு நான் சென்றிருந்த பொழுது கூட எல்லாம் முடித்துவிட்டு வந்தபோது அங்கே ஒரு 10-15 பேர் என்னை அழைத்து வந்தவர் அறிமுகப்படுத்தினார். இவர்களெல்லாம் யார் என்றால், தாஜ்மஹாலை கட்டிய போது யாரெல்லாம் கலைஞர்கள் இருந்தார்களோ அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் இருக்கிறார்கள், எப்போதும் பணிபுரிகிறார்கள் என்று. அதனால் மிகச்சிறப்பான ஒரு கட்டிடக்கலை நிபுணர்கள் நம்முடைய பாரத நாட்டை சார்ந்தவர்கள். அவருடைய கைவண்ணத்தினால் விளைந்த ஒரு கலை சிற்பம், அந்த சிற்பம் உலக நாட்டை சார்ந்த அத்தனை பேருக்கும், நம்முடைய பாரத நாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணம் கவரக்கூடிய சின்னம். உத்தரப்பிரதேச அரசாங்கம் அதற்காக முக்கியத்துவம் உணர்ந்து இந்த ஆண்டு தாஜ்மஹாலுடைய பராமரிப்புக்காக கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலான நிதி ஒதுக்கியிருக்கிறது என்பதை முதலமைச்சரே அறிவித்திருக்கிறார். என்ன பேர் சொல்லி சொன்னாலும் கூடுதலாக நிதி ஒதுக்கணும், அதை ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் அங்கே வர சுற்றுலா பயணம் யாரும் தடுக்க முடியாது, அதிகமாக வந்துட்டே இருக்காங்க. அப்படி இல்லை, அதாவது அங்கே ஒரு கவனிங்க, தேசிய கலாச்சார பாரம்பரிய அப்படின்னு ஒரு வகையில் ஆலயங்கள் மாத்திரமே இடம்பெற்றிருக்கின்றன. இப்போ மதுரையில் வழிபடக்கூடிய வழிபடுதலங்கள் என்னன்னு கேட்டால், நான் மீனாட்சி அம்மன் கோயிலை சொல்லலாம், திருப்பரங்குன்ற கோயிலை